கோபுர தரிசனம். நாயன்மார்களும் இன்னும் பிற சிவன் அடியவர்களும் பாடிய புனித பாடல்கள் பன்னிரு திருமுறைகளாக உள்ளன. பற்பல தலங்களில் உள்ள சிவபெருமான் திருவடிவங்களை புகழ்ந்து அவர்கள் பாடியுள்ளனர். அவ்வாறாக உள்ள திருத்தலங்களெல்லாம் திருமுறை தலங்களாக உள்ளன. அவைகளில் 242வது திருமுறைத்தலமாக விளங்குகிறது வேதாரண்யம். ஆரண்யம் என்றால் காடு என்று பொருள். இத்தலத்தில் வேதங்கள் சிவபெருமானை வழிபட்டன. அதனால் இதற்கு வேதாரண்யம் என்கிற திருப்பெயர் வந்தது. வேதங்களை தமிழ் மொழியில் மறை என்று சொல்வார்கள். அதனால் வேதாரண்யம் என்கிற சமஸ்கிருத திருப்பெயரின் தமிழாக்க திருப்பெயராக மறைக்காடு என்கிற திருப்பெயர் வந்து திரு என்கிற அடைமொழி சேர்ந்து திருமறைக்காடு என்கிற திருப்பெயரும் இத்தலத்திற்கு வந்தது. இந்த கோவில் கதவை வேதங்கள் பூஜித்து திருக்காப்பிட்டன. அன்று முதல் அக்கதவு மூடப்பட்டு வேறொரு வாசல் அமைக்கப்பட்டு அதன் வழியே உள்ளே சென்று வருவது வழக்கமாயிற்று. இவ்வூருக்கு திருநாவுக்கரசரும் திருஞான சம்மதரும் வந்தார்கள். பூட்டப்பட்ட கதவுகளின் தாழ்பால் திறக்குமாறு பாடுங்கள் என்று திருநாவுக்கரசரிடம் திருஞான சம்பந்தர் சொன்னார். அதனால் திருநாவுக்கரசர் 10 செய்யுள்களை கொண்ட பதிகம் பாடினார். 10 செய்யுள்கள் பாடியும் கதவுகள் திறவாமை கண்டு அவர் மனம் வருந்தினார். கடைசியில் திருக்கடை காப்பு பாடும் பொழுது இறைவனை அவர் வேண்டிக் கொண்டதால் கதவு திறந்தது. அடியார்கள் அனைவரும் அவ்வழியே கோவிலுக்குள் சென்றனர். வெளியே வரும்பொழுது திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரை நோக்கி, தினந்தோறும் இந்த கதவுகள் மூடி திறக்கின்ற நடைமுறை வருவது நல்லது, அதனால் இக்கதவுகள் மூடுமாறு நீங்கள் பாடுங்கள் என்று சொன்னார். அதனால் திருஞான சம்பந்தர் பதிகம் பாடினார். அந்த பதிகத்தின் முதல் செய்யுளை அவர் பாடியதும் அந்த கதவுகள் மூடி தாழிட்டுக் கொண்டன. ஸ்ரீராமர் இத்தலத்திற்கு வந்து வழிபட்டு தனது தோஷத்தை போக்கிக் கொண்டார். ஸ்ரீராமருக்கு உண்டான வீரகத்தி தோஷத்தை போக்கிய ஸ்ரீ வீரகத்தி விநாயகரை இந்த கோவிலில் தரிசிக்கலாம். இத்தலத்தின் மூலவர் ஸ்ரீ வேதாரண்யேஸ்வரர். இவருக்கு ஸ்ரீ வேதவனேஸ்வரர், ஸ்ரீ வேதாரண்யநாதர், திருமறைக்காடர் ஆகிய திருப்பெயர்களும் உள்ளன. இத்தலத்தின் இறைவி ஸ்ரீ வீணாவாத விதூஷணி. இவருக்கு யாழை பழித்த குழல் மொழியம்மை என்கிற திருப்பெயரும் உள்ளது. பரஞ்சோதி முனிவர், தாயுமானவர் ஆகியோர் அவதரித்த திருத்தலம் இது. சிவனடியா திருவடிகளை போற்றி, அம்மையப்பன் திருவடிகளை போற்றி. கோவில்களை பற்றி தெரிந்து கொள்ள கோபுர தரிசனம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக் மற்றும் கமெண்ட்ஸ் போடுங்கள்.